அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எவ்வாறு சாம்பார் வைப்பது என்பதனை பார்ப்போம். இதற்கு முதல்ல நமக்கு தேவையான சாம்பார் காய்கள் சௌசௌ, கேரட், ரெண்டு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை தாளிப்பதற்கு காஞ்ச மிளகாய், கடுகு, ஜீரகம் இதெல்லாம் தாளிப்பதற்கு ஒரு சிறிய அளவு புளி ஊற வைத்து கொள்ள வேண்டும். வேக வைத்த பருப்பு இப்பொழுது எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இப்போ பருப்பை நன்கு கொதிக்க விடவும். கொதித்தவிடன் அனைத்து காய்கறிகளையும் அதனுடன் சேர்த்து கொள்ளலாம். பிறகு மிளகாய்த்தூள், சாம்பார் மிளகாய்த்தூள் ஒரு கரண்டி, தேவையான அளவு உப்பு, அது நல்லா கலரிடும். அது ஒரு கொதி வரத்துக்குள்ள புளி ஊற வச்சிருக்கோம்ல அதை நல்லா கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கணும். ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள அதுக்கு வேணுங்கிற தாளிப்பை தாளிச்சுக்கலாம். இரண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொள்ளலாம். காய்ந்தவுடன் கடுகு ஜீரகத்தை சேர்த்துக்கொண்டு சிறிதளவு பெருங்காயத்தூள், தாளித்த தாளிப்புகளை அதில் அதில் சேர்த்தலாம். சாம்பாரில் இப்போ தாளித்தோம் இல்லைங்களா, அந்த பொருள் எல்லாம் அதில் சேர்த்தலாம். சேர்த்துட்டு அந்த புளி கரைச்சதையும் அதோட வடிகட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோ மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம். மூடி போட்டு வந்து அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டிங்கன்னா சுவையான சௌசௌ சாம்பார் ரெடி. மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.